வணக்கம் ஷிலினா. தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள். தெற்கு ஆந்திரா மற்றும் வடதமிழக கடலோர பகுதிகள், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு ஏற்கனவே லேசான முதல் மிதமான மழைக்கும் ஓரிரு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அடுத்து வரக்கூடிய 11ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்க கடலோர பகுதியில் நிலவி வரக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், இன்று பொறுத்தவரையிலும் பல்வேறு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் அதே போல வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.